குதிரைப்போக்கு அதிகமா இருக்கு. இதை உடனடியாக உங்கள் உடம்பே நிறுத்திக் கொள்வதற்கு ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஊர்ல ஒரு ஒதிய மரம்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒதிய மரம்? எந்த வேலைக்கும் ஆகாத மரம். உதயம் உதயம் பெருத்தா உத்தரத்துக்கு ஆகாது. அதுக்கு பேர் உதிய மரம் அல்ல, மறைவிடுச்சு, உதிர மரம். உதிர மரம், உதிரம்னா ரத்தம், உதிரத்திற்கான மரம் அது. பெரும்பாடு உள்ளவர்கள் எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகிறக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க அந்த உதிய மரம்லாம் பெரும் மரமாக ஒன்று நிறையா இருக்குது பாருங்க. சும்மா ஒரு நாலு அஞ்சு விறக்கடை இல்லை, அதிகபட்சம் ஒரு ஜான் அளவுக்கு அதோடய மரப்பட்டை, மரத்தை வெட்டிடாதீங்க, அந்த பட்டையை மட்டும் சுரண்டி எடுங்க. நல்லா கழுவிட்டு அதை நச்சு ஒரு மண்கலயத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி அவிங்க, நல்லா பாயில் பண்ணுங்க. அதில் ஒரு டிகாஷன் வரும், உதிய மரத்து கஷாயம். இதை குறைந்தபட்சம் மூணு நாள், அதிகபட்சம் ஏழு நாள் குடித்த உடனே உங்கள் உதிரப்போக்கு நின்றுடும். இது என்ன லட்ச ரூபா செலவா? இப்போ உதிய மரத்தையும் நம்ம பரவலாக்க வேண்டியது இருக்கு. கல்யாண வீட்டில் மூர்த்த கால் எதுவும் ஊனுவான். கல்யாண வீட்டில் மூர்த்த கால் வந்து உதியன் கொண்டு வருவான். அதை தான் நம்ம உதியன் உதியன் போத்தை தான் வைப்பாங்க. உதியன் போத்தி ஏன் வைக்கிறான்? பெண்களை பாதுகாப்பதற்கு உதியனை தவிர வேற ஆள் இல்லை. நம்ம மறைவு போயிடுச்சு நிறைய விஷயத்த, உலக்கிக்கே ஆகாது, உத்தரத்துக்கும் ஆகாது. ஆனால் அந்த உதிய மரம் என்பது பெண்களுடைய குலதெய்வமாக உதிரப்போக்கை நிறுத்தும். அதை மீறி நீங்கள் சாப்பிடக்கூடியதில் எளிமையாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கொள்ளையில் அருகம்புல் இருக்கு இல்லையா, அருகம்புல் இருக்கும், கருவேப்பிலை இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் அரைச்சி இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன், அதிகம் உதிரப்போக்கு உள்ளவர்கள் மூணு வேளை காலையில் மதியம் இரவு எல்லாம் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் அந்த ஓவிலேஷன் சொல்லக்கூடிய அந்த மாதாந்திர தீட்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மிக சரியாக வரும். இதுக்கு என்ன ஒரு லட்சம் ரூபாய் செலவா? அதை சொல்றதுக்கு தானே இந்த கூட்டம். அதுக்கு தேவையான பொருட்களை வந்து பரவலாக்குறது தானே இதோட நோக்கம். கருவேப்பிள்ளையையும் அருகம்புள்ளும் இதை எளிமையா எடுத்துக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி ஒன்று சேர்த்துங்க. இதெல்லாம் உங்கள் வயது உள்ளவர்கள், இன்னும் அதிக வயது உள்ளவர்கள்லாம் குடும்பத்தில் பரவலாக்குறது தான் நமது வேலை. அப்படி நினச்சி தான் நானும் இதை பேசுகிறேன். இந்த மாதிரி நபர்களும் வந்து இந்த அம்மையாரெல்லாம் நின்று பேசுகிறதுக்கு ஒரு விட்டு ஒரு வந்து ஒரு நாள் லீவில் இல்லாமல் மக்கள்கிட்ட பேசுவோன்னு நினைக்கிறதுக்கு, எப்படியாச்சும் இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போயிடணும் கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். ஆவணப்படுத்துறதுங்கிறது கைமாற்றி விடுறது தான். நம் முன்னோர்கள் செஞ்சதை கைமாற்றி விட்டோம். இன்றைக்கி கைமாற்றவே இல்லை, கைமாற்றலை. உடம்பு சரியில்லையா டாக்டர்கிட்ட போ, ஆள் இல்லைன்னு நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. நம்ம புள்ள கேட்குதோ கேட்கலையோ என்ன பண்ணணும்? சொல்லணும். உங்கள் புள்ள உங்களை திட்டினாலும் சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே இருங்க. அது திருப்பி என்னைக்கு ஒரு நெருக்கடி வருதோ அந்த ஆள் உயிரோடு இருக்கிறப்ப சொன்னால் அப்போ கேட்கலை, இப்போ கேட்குறேன்னு பிடிச்சிக்கிறது இல்லை. அதுக்காக சொல்லித்தான் ஆகணும் பெண்களும் ஆண்களும்.